துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பதிவு பண்ணல. துணை முதலமைச்சராக நியமிக்கப்படும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது சென்னையில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறை அமைச்சரவைக்குள் ஈர்க்கப்பட்ட பொழுதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே போன்ற விமர்சனங்கள் தற்பொழுது துணை முதலமைச்சர் பொறுப்புக்கு தான் வரும்பொழுதும் முன்வைக்கப்பட்டதாகவும், அதே நேரம் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வதை போன்று விமர்சனங்களும் ஏற்றுக்கொண்டு அவற்றில் இருக்க தவறுகள் இருந்தால் அவற்றை களைவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தற்பொழுது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் அமைச்சரவைக்குள் உள்ளே வந்த பொழுதும் இதே கருத்தை தான் தெரிவித்திருந்தார்கள். பலரும் விமர்சனங்களை முன்வைத்த பொழுது என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக அவற்றுக்கு பதில் தருவேன் என்று அமைச்சராக பதவியேற்றவுடன் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்பொழுது துணை முதலமைச்சர் பொறுப்புக்கான நியமனம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதே போன்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.